Hi friends, welcome to our channel Poovizhi Creation. If you are watching our channel for the first time, subscribe to our channel. Click on the bell icon too. In this video, we will talk about foam sheets use and bookmark. I have some foam sheets and thermocol balls. Take two googly eyes. First, we have a purple color sheet. We have 15:6 mark and cut. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தோம்லங்களா ஷீட் அதுல வந்து பென்சில வச்சு ஹோல் வந்து போட்டுக்கோங்க ஹோல் போட்டுட்டு இந்த மாதிரி பேக் சைடுல வந்து கட் பண்ணி விட்டோம்னா நமக்கு வந்து ஹோல் வந்து நீட்டா வந்து கிடைச்சிரும் சட்டன் ரிப்பன் இருக்குலங்களா அத வந்து நம்ம கட்ட போறோம் அதுக்காக தான் வந்து இந்த குட்டி ஹோல் வந்து போட்டுருக்கேன் அடுத்து வந்து ப்ளூ கலர் ஷீட் தான் வந்து எடுத்துக்கேன் நம்ம பர்பிள் கலர் வந்து 6 சென்டிமீட்டர் வந்து அகலம் எடுத்துறோம்லங்களா அதனால இது வந்து 5 சென்டிமீட்டர் வந்து அகலம் இருக்க மாதிரி வந்து ஓவல் ஷேப் வந்து வரையி கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இதே மாதிரி தான் ஓவல் ஷேப் வந்து வரையி நீங்களுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க நம்ம இந்த மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணிக்க போறோம் அதனால வந்து பர்பிள் ஷீட்டை விட பெருசா இருக்கிற மாதிரி வந்து ப்ளூ ஷீட் வந்து கட் பண்ணி எடுத்துக்காதீங்க இதே மாதிரி கரெக்ட்டா வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஆரஞ்சு கலர் ஷீட்ல வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி கால் அதுக்கு அப்புறம் வந்து இந்த ரெண்டு லைன்ஸ்லாம் வந்து வரையிருக்கேன் இல்லீங்களா அதையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறமா வந்து black color sheetல வந்து நம்ம கார்ட்டூனுக்கு வந்து வாய் பகுதி வந்து அந்த லைன் மாதிரி வரும் இல்லீங்களா அதையும் வந்து black color sheetல வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம first ஏ கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லீங்களா purple color sheet அதுல வந்து எல்லாத்தையும் வந்து arrange பண்ணிக்கலாம் first வந்து நான் கால் பகுதியை தான் வந்து paste பண்ணிக்க போறேன் wave bond apply பண்ணி paste பண்ணிக்கோங்க உங்ககிட்ட wave bond இல்ல அப்படினா நீங்க glue gun apply பண்ணி கூட paste பண்ணிக்கோங்க பாருங்க இப்போ வந்து நம்ம கால் பகுதி வந்து பேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்து ப்ளூ கலர் ஷீட் வந்து கட் பண்ணனும் இல்லீங்களா அத வந்து பேஸ்ட் பண்ணும்போது கரெக்ட்டா அந்த கால் வந்து உள்ள போயிர்ற மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படினா தான் பாக்கறதுக்கு வந்து கார்ட்டூன் இமேஜ் வந்து நீட்டா இருக்கும் இல்ல அப்படினா கால் மட்டும் தனியா இருக்க மாதிரி இருக்கும் அதனால நீங்களும் வந்து கரெக்ட்டா வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நம்ம எல்லா பார்ட்ஸையும் வந்து அசெம்பிள் பண்ணிக்கலாம் ஆரஞ்சு கலர் லைன்ஸ் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிருக்கோம் இல்லீங்களா அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி தர்மாகோல் பீட்ஸ் வந்து ஒட்டிக்கோங்க அப்ப பாக்கறதுக்கு இன்னுமே வந்து ரொம்ப கியூட்டா இருக்கும் அடுத்து நம்ம கார்ட்டூனுக்கு வந்து கண்ணு வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து கூகுளி ஐஸ் தான் வந்து எடுத்துக்கேன் அதையும் வந்து ஃபேவ் பாண்ட் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன் அடுத்து நம்ம கார்ட்டூன் இமேஜ்க்கு வந்து டீத் வந்து ஃபிக்ஸ் பண்ணிரலாம் அதுக்கு மேல வந்து குட்டியா வந்து ஒயிட் பேப்பர் கட் பண்ணி எடுத்துக்கேன் அதை இப்ப பேஸ்ட் பண்ணிக்கிறேன் நம்ம ஆல்ரெடி black color வந்து mouth வந்து fix பண்ணிருக்கோம் இல்லீங்களா அத லைட்டா இந்த மாதிரி தூக்கிட்டு அதுக்கு அப்புறம் டீத்தை வந்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க அப்ப பாக்கறதுக்கு இன்னுமே வந்து நீட்டா இருக்கும் பாருங்க நம்மளோட கியூட்டான கார்ட்டூன் bookmark வந்து இப்ப ரெடி ஆயிருச்சு அடுத்து வந்து நம்ம சர்டன் ரிப்பன் வந்து டைப் பண்ணிக்கலாம் கொஞ்சமா வந்து கட் பண்ணி எடுத்துக்கறேன் கட் பண்ணி எடுத்துட்டு அந்த ஹோல்ல வந்து இன்செர்ட் பண்ணிட்டு டைப் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் பாருங்க நம்மளோட கியூட்டான கார்ட்டூன் bookmark வந்து ரெடி ஆயிருச்சு அடுத்து வந்து இன்னொரு கியூட்டான bookmark எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்குமே வந்து நான் foam sheets தான் வந்து எடுத்துக்கேன் green orange அதுக்கு அப்புறம் yellow வந்து மூணு கலர் foam sheets வந்து எடுத்துக்கேன் first yellow color foam sheetல வந்து அதே மாதிரி தான் 15:6 வந்து mark பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம first ஏ purple color க்கு வந்து ஹோல்ஸ் போட்டோம் இல்லீங்களா அதே மாதிரியே வந்து yellow color க்குமே வந்து ஹோல்ஸ் போட்டுக்கறேன் இப்போ green color sheetல நான் எப்படி வரையணும் அதே மாதிரி பார்த்து நீங்களுமே வந்து வரையுங்க வரையிட்டு அத கட் பண்ணி எடுத்துக்கலாம்
அடுத்ததாக வந்து குட்டியாக ஹார்ட் ஷேப்பும் அதுக்கப்புறமா பேர்டுக்கு வந்து வாய்ப்பகுதி இருக்கு இல்லைங்களா, அது ரெண்டும் வந்து ஆரஞ்சு கலர் ஃபோம் ஷீட்டில் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் கலர் ஷீட்டை வந்து ஃபேபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு எல்லோ கலர் ஷீட்டில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இப்போ நான் எப்படி ஒட்டுறனோ அதே மாதிரி பார்த்து நீங்களுமே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பேர்டோட வாய் பகுதிக்கு வந்து குட்டியாக ட்ரையாங்கிள் மாதிரி ஆரஞ்ச் ஷீட்டில் கட் பண்ணும் இல்லைங்களா, அதையுமே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பேர்டுக்கு வந்து கால் பகுதி வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம், அதுக்குமே வந்து க்ரீன் கலரில் ஃபோம் ஷீட் தான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேர்டோட காலில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நெயில்ஸ் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதுக்குமே வந்து குட்டியை வந்து ஃபோம் ஷீட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து ஹார்ட் ஷேப் கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதையுமே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட பேர்டுக்கு வந்து கண்ணுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் பாருங்கள், நம்மளோட க்யூட்டான பேர்ட் புக் மார்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்குமே வந்து சர்டன் ரிபன் வந்து டைப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் பாருங்கள், நம்மளோட க்யூட்டான புக் மார்க்ஸ் ரெண்டுமே வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ புக்கில் வந்து எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். நமக்கு எந்த பேஜ் வந்து நெக்ஸ்ட்டு தேவையோ அந்த பேஜில் வந்து நம்ம புக் மார்க்கை வந்து வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த டைம் எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வச்சுட்டு இப்போ வந்து வெளியே சர்டன் ரிபன் மட்டும் தெரியுது இல்லைங்களா, அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கார்ட்டூன் இமேஜ் வந்து பாதி தெரிகிற மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் அந்த பேஜ் எடுக்கிறதுக்கு. ஃபோம் ஷீட்ஸ் மட்டும் இருந்தால் கூட போதும், இந்த க்யூட்டான புக் மார்க்ஸை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். எனக்கு ரெண்டுமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.